தமிழ் அவ்வளோ நல்லா வராது, ஏதாவது தப்பாக பேசிச்சுன்னா அது மன்னிச்சிடுங்க. இங்கே மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்ஸ். இந்த படத்தில் என்னென்னவோ நான் சொல்லணும்னு நினச்சேன், அதெல்லாம் மச்சி சொல்லிட்டேன். அப்போ நானும் இங்கே வரமேனும் யோசிச்சேன் என்ன சொல்லலாம் என்ன பேசலான்னு. பைட்லாமில் இது முதல் படம், சின்ன கம்பெனி வந்திருக்கேன். ஆனால் தனஜய் சார் இந்த படத்தை எடுத்துகிட்டு எங்கேயோ கொண்டு போய் வச்சுருக்கு. அதுக்கு நம்ம கேபிள் சங்கர் சார் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு, மற்ற எல்லாருக்குமே நன்றி. ஒரு ஒரு விஷயந்தான், நிறைய பேர் கேட்டாங்க, டிஓபியா நிறையா ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், ஏன் இந்த படம் சூஸ் பண்ணீங்க, மீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், என் நண்பனுக்காக நான் பண்ணாமல் யார் பண்ணுவேன். தேங்க்ஸ். வணக்கம் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஸ்பீச்லெஸ். ஸோ முதல்ல என்னோடய இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எங்கே போனால் பின்னாடி எப்பவுமே என் கூடவே என் பின்னாடியே இருப்பார். ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் அவர் என் ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்காரு. அப்போ நான் இந்த படம் வந்து அவர் முடித்தோடனாச்சு ஸ்டோரி முடித்தோடனே என்னை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். நான்லாம் ஷாக், ஆனால் என்ன நம்பி எப்படின்னு பண்ணலாம்ப்பா, உன்னை பற்றி தெரியும், உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ பண்ணுவ, சேர்ந்து பண்ணலாவா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை, அவர் பண்ண படம் சைன் பண்ணோம் நாங்கள். யா, ஸோ ரீரெக்கார்டிங் டைம்ஸ்லாம் ஆக்சுவலி வந்து நான் யோசித்தேன், ஓகே எப்படி இருக்கு போகணும்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம், ஒரு 2.5 hours ஃபிலிம்ஸ்க்கு ரீரெக்கார்டிங் பண்ண போகிறோம். உட்காந்தோடனே தான் அப்படியே உடம்பு ஆடிச்சு, அப்படியே ஓகே ஒரு ஒரு சீனுக்கும், ஆனால் ஒரு ஒரு சீனுக்கும் எனக்கு கைட் பண்ணார், தம்பி இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீனுக்கும் கைட் பண்ணி, படம் எனக்கு இப்படி வேணும்ப்பா, இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி, நான் பண்ணுற ஒரு ஐடியாஸ்லாம் இதெல்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்பவுமே என் கூட துணையாக இருந்த டேரக்டருக்கு மறுபடியும் நன்றி. அண்ட் கேமராமேன்னா ஃபஸ்ட்லேருந்து எனக்கு ரெண்டு பேரும் ஒரு காம்போ மாதிரி அப்படி பக்கத்துலேயே இருப்பாங்க, தம்பி 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 தம்பி. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க படம் ஃபுல்லான்னு. அண்ட் எடிட்டருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பாட்டு இருக்குது, ஒரு டைட்டில் சாங் இருக்குது, ஒரு அப்பா பொண்ணு சாங், அண்ட் ஒரு லவ் சாங் இருக்குது. ஸோ பாடல்கள் எழுதியவங்க யாருன்னா சிவசங்கர் சார், அப்புறம் உதய அன்பழகன், அப்புறம் நம்ம ஜெகன் சார், மூணு பேரும் மூணு பாட்டுக்கும் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எங்கே ப்ளே பண்ணாலும் முதல் கேட்குற கேள்வி லிரிக்ஸ் யாருப்பா அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் லிரிக்ஸ். அண்ட் சிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சத்யபிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அண்ட் மை ஃப்ரெண்ட் வருண் சந்திரசேகர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு டைட்டில் சாங். ஸோ தேங்க்ஸ் லாட் கைஸ். அண்ட் என்னோடய மியூசிக் டீம் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இல்லாமல் இந்த படம் நான் முடிச்சிருக்க முடியாது. அவங்க யாருன்னா வேறு யாரும் இல்லை, என்னோடய காலேஜ் பேண்ட்மேட்ஸ் தான். அப்படியே நான் மட்டும் காலேஜ்னு வரலையே, மியூசிக் டீமே காலேஜ்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ட்ரம்மர் கிட்டாரிஸ்ட் எல்லாம் வாங்க வாங்க வா வா அப்படின்னு. ஸோ அப்படி கொத்தா வந்தோம், மணினா ஓகே சொன்னார், ஓகேப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார், முழுசாக நம்பினார். ஸோ படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு படமாக வந்திருக்கு இப்போ. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். தேங்க்யூ ஸோ மச்.